ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்பீடி ஃபுட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சவுத் கோவாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெசார்ட் லா கிரேஸ் ரெசார்ட் ஹோட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெசார்ட் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி கோவாவுக்கு ரீச் ஆனோன்றத சொல்லிடுறேன். நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போனோம். நாங்கள் மும்பையில் இருக்கிறதுனால கல்யாண் ஜங்ஷன்லேருந்து மட்கோவன் ஜங்ஷன் வரைக்கும் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற சீன்ஸ் எல்லாமே வந்து நான் ட்ரெயின்லேருந்து ஷூட் பண்ணது தான். நீங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பெரிய லேக்கையும் ட்ரெயின் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3 லேக்காவது நம்ம ஜேர்னியில் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ட்ரெயினில் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபேமிலி கூட வந்து நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரெயின் வந்து ஒரு பெஸ்ட்டு வேனே சொல்லுவேன். கோவா ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியிலேருந்து நம்ம இந்த மாதிரி நிறைய லேக்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெயினில் போனால் மட்டும்தான் பார்க்கலாம் முடியும். அப்புறம் நிறைய டனல்ஸ்குள்ளார வந்து ட்ரெயின் போயிட்டு தான் போகும், அதுவும் நல்லாயிருக்கும். கோவா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேரளா மாதிரியே தான் இருக்கும் ஊர் பார்க்கறதுக்கு. இந்த பாண்ட் கூட பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது, ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துட்டு நடுவில் அந்த பாண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி வந்து நல்ல பியூட்டிஃபுல் சீன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம். இதுவும் இன்னொரு ஒரு பெரிய லேக் தான். எங்களுக்கு வந்து மட்கோவன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 11 hours ஆச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் ஜேர்னி வந்து முடிஞ்சிடுச்சு, நம்ம மட்கோவன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம ஸ்டேஷன். ஸோ ஸ்டேஷன் விட்டு இறங்கி நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நம்மளோட ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். ஸோ ஸ்டேஷன் வந்து நான் உங்களுக்காக சும்மா சுற்றி காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து க்ரௌட் ரொம்ப இல்லை, ஏன்னா நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வீக் டேஸு, ப்ளஸ் லாக்டவுனும் இருக்கிறதுனால ரொம்ப க்ரௌட் அதிகமாக இல்லை, அதுவும் நமக்கு நல்லது தான். அப்புறம் நம்ம இந்த பக்கமாக எதுக்கு இறங்கிட்டுருக்கோன்னா டாக்ஸி எடுத்துகிட்டு நம்ம ரெசார்ட்க்கு போகணும். இது வந்து ரயில்வே போலீஸ் கேன்டீன் இது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா டாக்ஸி எல்லாமே நிறுத்தி வச்சுருந்தாங்க, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ ஸ்டேஷன் ஒட்டின மாதிரியே தான் டாக்ஸி எல்லாமே. இது கவர்மெண்ட் டாக்ஸி. ஸோ நம்ம அங்கே போய் பே பண்ணி நம்ம எங்கே போகணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவங்க அது கார் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம போகலாம். ஸோ கார் வந்துடுச்சு, நம்ம ரெசார்ட் போக ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் நான் சும்மா கார்லேருந்து எடுத்த கிளிப்ஸ் தான், கோவா ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த லா கிரேஸ் ரெசார்ட். இந்த ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் நம்ம வேணும்னா ரூம் எடுத்துக்கலாம். இந்த ரெசார்ட்டில் வந்து வில்லா ஆப்ஷனும் இருக்குது, அப்புறம் 3-star ஹோட்டலும் உள்ளே தான் இருக்குது. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசார்ட்டை உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லாக்ரேஸ் ரெசார்ட் அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். நாங்கள் வந்து சவுத் கோவா வந்துட்டு லாஸ்ட் 3 days வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசார்ட் பற்றினா பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். Thank you.
சொல்லணும்னா ரெசார்ட் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு க்ரீனி நேச்சரில் தான் இந்த ரெசார்ட்டே இருக்குது. நீங்கள் சுற்றி வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் பார்க்கலாம், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுவே வந்து உங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த ரெசார்ட்டோட லொக்கேஷன் பற்றி சொல்லிடுறேன். இந்த ரெசார்ட் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லி லொக்கேட்டட் நியர் டு பீச். பெனாலியம் பீச் பக்கத்துலேயே தான் இந்த ரெசார்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பீச்சுக்கு வந்து பீச் வந்து நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கே. ஸோ அதுவே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் ரெசார்ட் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு 3-star ஹோட்டல், ப்ளஸ் இது வந்து ஃபேமிலிக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னே நான் சொல்லுவேன். இங்கே நிறைய ஃபேமிலி கப்புள்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வராங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அட்மாஸ்பியரே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரீனியாக தான் இருக்கும். அப்புறம் நிறைய ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் தான். கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு தனியாகவே இருக்குது. ஹோட்டல் பற்றி இன்னும் சொல்லணும்னா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 days இருந்தோம். 3 days வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்னால் இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தது. உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் வந்து ப்ளே பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு அதெல்லாமே தெரியும். நாங்கள் என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு, டிஃபன் வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். பஃபே சிஸ்டம் தான், பட் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து நமக்கு எதாவது கேட்கணும் எதாவது பண்ணணும்னா உடனே நமக்கு வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே எல்லாருமே. ரூம்ஸ் பற்றி சொல்லணும்னா ரூம் வந்து பயங்கர நீட்டாக இருந்தது. அதே மாதிரி ரூம் சர்வீஸ் வந்து நமக்கு எவ்ரிடே வந்து அவங்க நமக்கு ஃப்ரீயாக தான் பண்ணித்தராங்க. ஸோ நம்ம ரூம்க்கு கொடுத்துட்டு போனோன்னா அவங்க அதை பண்ணித்தராங்க. என்னோடய ரூம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லாக்கர் எல்லாமே செப்பரேட்டாக அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது வேல்யூபிள்ஸ்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம ஜஸ்ட்டு லாக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரூம்க்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டு போனாலுமே நம்ம ரூம்லாம் வந்து அவங்க பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பால்கனி வியூ வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டெய்லி மார்னிங் போய் அங்கே நிற்கிறதே என்னோடய வேல்யூவாக போச்சு. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் தான் பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ். நீங்கள் சவுத் கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ் டு ஸ்டேன்னே நான் சொல்லுவேன். லாக்ரேஸ் ரிசார்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த பிளேஸில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் நான் என்னன்னு சொல்வேன்னா, நம்ம பிளேசஸ் போய் சுற்றி பார்க்குறதுக்கும் இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. நம்ம இருந்து நம்ம சைட் சீனுக்கெலாம் போகிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 2-wheelersலாம் இருக்குது. நம்ம 2-wheelers எடுக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ரெசார்ட்லேயே வந்து நம்ம கேட்டாலே அவங்க வந்து 2-wheelers எல்லாமே வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ 2-wheelersக்கு பொறுத்த வரைக்கும் பர் டேக்கு வந்து 400 காஸ்ட்டு. ஸோ நீங்கள் காலையில் எடுத்திங்கன்னா நீங்கள் நைட் வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ 2-3 days அந்த மாதிரி கண்டினியூஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 3 days போட்டிங்கன்னா பர் டேக்கு 400 காஸ்ட் அந்த மாதிரி, ஹாஃப் டே போட்டிங்கன்னா 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் வெரி அஃபோர்டபுள் தான், நமக்கு ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் நம்ம பெட்ரோல் வந்து அதே மாதிரி அவங்க 1 liter மட்டும் ஃபஸ்ட்டு நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து பெட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து 2-wheelers தான் எடுத்தோம். 2-wheeler எடுத்து தான் 3 days வந்து நாங்கள் சைட் சீயிங்லாம் போனோம். ஸோ சைட் சீயிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2-wheeler எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 2-wheeler எடுத்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மேப் போட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு இங்கேருந்து சைட் சீயிங்லாம் வந்து எது நியர்பைனா பெனாலியம் பீச் ரொம்ப நியர்பை தான், கோல்வா பீச் ரொம்ப நியரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய மியூசியம்ஸ் இருக்குது, கார்டன்ஸ் இருக்குது. அப்புறம் ஷாப்பிங் நிறைய பண்ணலாம். அப்புறம் ஃபுட்டு நீங்கள் நிறைய டேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் சுற்றி சுற்றி இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் பார்க்குற சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நியர்பை தான் இருக்குது. இந்த லொக்கேஷன்லேருந்து ரொம்ப நியர்பை பிளேசஸ் தான் அதெல்லாமே. ஸோ ஃபுட்லாமும் நமக்கு வெரைட்டியாக வந்து நம்மளை சுற்றியே நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து அப்படி இருக்குது. ஸோ நம்ம பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான லொக்கேஷன் தான். ஸோ ஃபேமிலியோடு கண்டிப்பாக வாங்க. உங்கள் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் சவுத் கோவா வந்தாலும் இந்த பிளேஸில் தான் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டர் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன்.
நம்ம லாக்ரேஸ் ரிசார்ட்க்கு வந்து வந்துட்டோம். என்னோட ரூம் கீயும் கொடுத்துட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ரூம் எப்படி இருக்குதோ உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இதுதான் நம்ம புக் பண்ண ரூம். இந்த ரூமில் வந்து லைட்டிங்ஸ்லாம் செமையாக இருக்குது. அப்புறம் இந்த ரூமோட லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரேக் இருக்குது, அதில் வந்து நம்ம லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டு வந்து திறந்து பார்த்தோன்னா நிறைய ரேக்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா ஒரு சேஃப்டி லாக்கர் ஒன்று இருக்குது. இந்த லாக்கருக்கு நம்மளே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட வேல்யூபிள்ஸ் ஏதாவது நம்ம கையில் வச்சுருந்தோம்னா நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு சேஃப்டி லாக்கரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எங்கேயும் ரொம்ப பெருசாக பார்த்ததில்லை, நான் இந்த ஹோட்டலில் தான் பார்த்துருக்கேன். ஓகே, நான் கபோர்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உடன் ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது வீடியோ கான்ந்து. ஸோ நமக்காக இந்த ஒரு மினி ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருக்காங்க. இது கூட ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் கபோர்டுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரும் கொடுத்துருக்காங்க. கீழே தான் வந்து நம்ம மினி ஃப்ரிட்ஜு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்ம ரூமோட ஃபுல் வியூ. ஓகே, நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே அந்த ரூமில் இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காட்டை, அதுக்கப்புறம் ஃபேனு, ஏசி, டிவி, ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. ஓகே, அப்படியே இந்த ஹோட்டலில் வாஷ்ரூம் எப்படி இருக்கணும் நான் காமிக்கிறேன். அப்புறம் இந்த ரூமில் வந்து நிறைய ரேக்ஸ் இருக்குது. இது டிவிக்கு கீழே இருக்கிற ஸ்டாண்டில் இருக்கிற ரேக்ஸ் தான் இது நீங்கள் பார்க்கறது. அப்புறம் ஒரு காஃபி டேபிள் ஒன்று இருக்குது. ஓகே, பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான காஃபி பவுடர், சுகர் எல்லாம் அங்கே இருக்குது சைட்லேயே. இந்த டேபிள்லேயும் வந்து நிறைய ரேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரூமு. இதான் அந்த கம்ப்ளீட் வியூ. ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிரர் வச்சுருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளே பார்த்துக்கலாம். ஸோ அப்படி அவ்வளோ மிரர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு சின்ன டேபிள் தான் வித் ட்ரா இருக்குது. இந்த வால் கிளாக் கூட செம்ம ஸ்டைலாக தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ரூமில் இருக்குது. அப்புறம் அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த ரூமில். ஓகே, நீங்கள் அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இந்த ரூம்லேயே வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்னா அது பால்கனி தான். ஸோ நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம். இந்த பால்கனி வந்து ரொம்ப பெருசு தான். ஆக்சுவலி ரெண்டு பிளாஸ்டிக் சேர்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் துணிலாம் ட்ரை பண்ணுறதுக்கு அந்த ட்ரையர் ஸ்டாண்டும் அடிச்சிருந்தாங்க சைட்லேயே. ஃபோல்டபிள் தான் அது வேற. நம்ம பால்கனிலேருந்து பார்க்குற இந்த வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த சைட் பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ரூமோட என்ட்ரன்ஸில் அந்த சைட்லேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது.
நீங்கள் அது வரும்போது பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் இன் அ வைல் தான் நம்ம வந்து இந்த மாதிரி அவுட்டிங்லாம் நம்ம ஃபேமிலியோடு போவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணுறது வந்து நம்மளை இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும். ஸோ இந்த வியூவே பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டை வந்து பயங்கர காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கும், அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தங்கி இருந்தப்போ இந்த ரெசார்ட்டில் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஆக்சுவலி இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதனால தான் வந்து இதை வீடியோவாக மேக் பண்ணேன். எவ்ரிடே மார்னிங் பார்த்தீங்கன்னா மசாலா ஆம்லெட், சாண்ட்விச், காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே கண்டிப்பாக இருந்தது. அதை தாண்டி என்ன இருந்ததுன்னா ஒரு நான்வெஜ் ஐட்டம் சிக்கன் நகட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டார்டர் வச்சுருந்தாங்க. இதை தாண்டி ஒரு மூணு ஐட்டம்ஸ் இருக்கும், என்னென்னா ஆலூ பராத்தா, இல்லை கிச்சடி, இல்லை போஹா, இல்லை பூரி, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இன்னும் ஒரு 3 ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஒன் ஆஃப் த டே மார்னிங் இருந்த கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆம்லேட் வச்சுருந்தாங்க, அப்புறம் சிக்கன் நகட்ஸ் இருந்தது, போகா, பூரி பாஜி இருந்தது, பூரி, அப்புறம் சாண்ட்விச். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒன் ஆஃப் த டே மார்னிங் வந்து நமக்கு இருந்த பிரேக்ஃபாஸ்ட் லிஸ்ட்டு. இங்கே டைனிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ஒரு டிவியும் இருந்தது. ஸோ நம்ம டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்லாம். நாங்கள் போயிருந்தப்போ ரெசார்ட் வந்து க்ரௌடடாக தான் இருந்தது. ஸோ அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்கெடியூல் மாதிரி டைம் சொல்லிட சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு எது கன்வீனியண்ட்டான டைமும் நம்ம அந்த டைமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ இப்போ 8:30 to 9:00 நம்ம அந்த ஸ்லாட்குள்ளார வந்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கெஸ்ட்டை வந்து செப்பரேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? யாருமே இல்லாத கடையில யாருக்குதா தியேட்டர்? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. நாம இங்க இன்னைக்கு எங்க ரொம்ப லொள்ளு பண்ணாதையா? அப்ப அவனுக்கு தெரிஞ்ச வேலைய பாருங்கயா. அப்புறம் ரொம்ப கிளன்லி, ரொம்ப ரொம்ப சர்வீஸ். என்ன உயிரோட சமாதி பண்ற முடி பண்ணியா? ஏப்பா என்ன ஆள முடியா? ஹாய் फ्रेंड्स, லாக் ரேஸ் ரிசார்ட்க்கு வந்தாச்சு. எப்படியோ பேசி நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுறா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாக் ரேஸ் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம எப்படியோ நம்ம நல்ல ஹோட்டலில் ரீச் ஆகும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. நான் ஃபஸ்ட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூகுள் எல்லாமே பண்ணிட்டு தான் நான் வந்தேன். பட் அதெல்லாம் பார்க்கும்போது கூட ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. பட் நான் இங்கே வந்து டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபீலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ கமான் கைஸ், சவுத் கோவா வந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ் லாக் ரேஸ் ரெசார்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோட ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.